ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா சஷ்டி விரதம் வரப்போகுது ஸோ இந்த வருஷம் கந்த சஷ்டி விரதம் என்னைக்கு ஆரம்பித்து என்னைக்கு முடியுது இந்த விரதம் வந்து எப்படி எப்படியெல்லாம் இருக்கணும் இந்த விரதம் இருக்கிறதுனால என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வருஷம் வந்து கந்தசஷ்டி விரதம் வந்து என்னைக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதி வந்து கந்தசஷ்டி விரதம் வந்து ஸ்டார்ட் ஆகுது அன்னைக்கு வந்து எட்டு ஆறு மணி வரைக்கும் பிரதமை திதி உள்ளது அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா கந்தசஷ்டி விரதம் இருக்கிறவங்க விடிய காலையிலேயே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அந்த விரதம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு சிலர் வந்து காப்பு கட்டி ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படி காப்பு கட்டுறவங்களும் வந்து விடிய காலையிலேயே வந்து தலை குளிச்சுட்டு சாமி முன்னாடியே வந்து காப்பு கட்டி நம்ம விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் முருகப்பெருமானோட விரதங்கள்லையே வந்து இருக்கிற மிக கடுமையான விரதம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கந்தசஷ்டி விரதம்னு தான் சொல்லுவாங்க அதனால் முருக பக்தர்கள் வந்து ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் கந்தசஷ்டி பெருவிழா வந்து ரெண்டாம் தேதி நவம்பர் ரெண்டாம் தேதி ஆரம்பிச்சு ஏழாம் தேதி வரைக்கும் உள்ளது அதோட சூரசம்ஹாரம் வந்து ஏழாம் தேதி முடியுது வள்ளி தெய்வ திருக்கல்யாணம் வந்து எட்டாம் தேதி நடைபெறுது ஒரு சில நா ஒரு ஒரு சிலர் வந்து இந்த விரதத்தை வந்து ஆறு நாட்கள் வந்து கொண்டாடுவாங்க ஒரு சிலர் வந்து ஏழு நாட்கள் வந்து இந்த விரதத்தை இருப்பாங்க ஒரு சிலர் அந்த சூரசம்கார தன்னைக்கே வந்து விரதத்தை முடிச்சுப்பாங்க ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏழு நாளாக வந்து இந்த கல்யாணம் திருக்கல்யாண தன்னைக்கு தான் விரதத்தை முடிப்பாங்க ஆனால் என்ன கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா கந்தசஷ்டியோட விரதம் அப்படின்னு பார்த்திங்கனாலே அது ஏழு நாள் சோ ஏழு நாளுமே விரதம் இருக்கிறது தான் வந்து ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லானதுன்னு நான் சொல்லுவேன் இதில் வந்து என்னென்ன முறையில விரதம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆறு நாளும் வந்து வெறும் தண்ணி மட்டுமே குடிச்சிக்கிட்டு இருக்கிறவங்களும் இருப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு இளநீர் மட்டுமே எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களும் இருப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா சாமிக்கு படைச்ச பழங்கள் பால் இதை மட்டுமே எடுத்துக்கிட்டு விரதம் இருக்கிறவங்களும் இருப்பாங்க அதுவும் முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ரெண்டு வேளை சாப்பிட்டுக்குவாங்க ஒரு ஒருவேளை மட்டும் விரதம் இருப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டு வேளை வந்து விரதம் இருந்துட்டு ஏதாவது ஒரு வேலை மட்டும் இந்த உப்பு இல்லாமல் இல்லை ஏதாவது டிஃபன் மாதிரி செஞ்சு சாப்பிட்றவங்களும் இருப்பாங்க இதுவும் இல்லை நான் வந்து ரொம்ப கடுமையாக வந்து விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஆ ஆறு நாளுமே வந்து எதுவுமே சாப்பிட மாட்டாங்க ஒரு டம்ளர் பால் இந்த மாதிரி மட்டும் தண்ணி இது மட்டும் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க இந்த சஸ்தி விரதத்துலேயே வந்து ரொம்ப கடுமையான விரதம் முறை எது அப்படின்னு பார்த்திங்கன்னா மிளகு விரதம்னு தான் சொல்லுவாங்க இந்த மிளகு விரதம்ங்கிறது வந்து ரொம்ப 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 கடுமையாக இருக்கும் அந்த மிளகு விரதம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஏழு நாள் முழுசாக எதுவுமே சாப்பிட மாட்டாங்க மொத நாள் விரதம் ஆரம்பித்த மொதோ நாள் வந்து ஒரு மிளகு மட்டும் சாப்பிடுவாங்க ரெண்டாவது நாள் ரெண்டு மிளகு மூணாவது நாள் மூணு மிளகு அப்படின்னு ஒவ்வொரு நாளும் எண்ணிக்கையை வந்து அதிகரிச்சிட்டே வந்து ஏழாவது நாள் வந்து ஏழு மிளகு சாப்பிட்டு வெறும் ஒரு நாளைக்கு ஒரு மிளகு மட்டுமே சாப்பிட்டு அந்த விரதத்தை வந்து முடிப்பாங்க இதுதான் வந்து ரொம்ப கடுமையான விரதம் சாப்பிடாம விரதம் இருக்க முடியாதுங்கிறவங்க என்னென்ன உணவு எடுத்துக்க முடியுமோ அந்த மாதிரி நம்ம உடம்பு வந்து எதை ஏற்றுக்குமோ அந்த மாதிரி உணவு எடுத்துக்கிட்டு சூரசம்காரம் முடிஞ்ச பிறகு நைட்டு வந்து நல்லா சாப்பாடு சாப்பிட்டு விரதத்தை வந்து முடிச்சுக்கலாம் கடவுள் வந்து நம்ம கஷ்டப்பட்டு பட்னியாக கடந்து விரதம் இருக்கணும் அப்படின்னு நமக்கு சொல்கிறது கிடையாது நம்ம நிறையா சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா நம்ம நல்லா தூங்கிடுவோம் அப் இந்த கடவுளோட சிந்தனை வந்து நமக்கு வராது அப்படிங்கிறதுனால தான் ஏதோ ஒரு வேலை வந்து நம்ம விரதமாக இருந்து கடவுளை நினச்சி நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அது நடக்கும் அப்படிங்கிறது தான் ஐதீகம் ஸோ உங்களால் வந்து என்ன எந்த அளவுக்கு சாப்பிடாமல் இருக்க முடியும் அப்படின்னு என்னென்ன முறையை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண முடியுமோ அதை சூஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி விரதத்தை வந்து இருங்க இந்த விரதத்துக்கு வந்து என்னென்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா காய்ச்சாத பால் எடுத்துக்கணும் அவுள் இது வேக வைக்காத காய்கறிகள் பழங்கள் இந்த மாதிரி சாப்பிட்ணும் காலையிலையும் மதியம் ஈவினிங்கும் வந்து கந்தசஷ்டி கவசம் படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நம்மளோட வேண்டுதல் வந்து சீக்கிரமே வந்து நிறைவேறும் அப்படிங்கிறது தான் ஐதீகம் விரத நாளில் என்னென்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா விரதம் தொடங்குகிற நாளில் என்ன பண்ணணும்னா காலையில் எந்திரிச்சு தலைக்கு குளிச்சுட்டு வீட்டில் வந்து முருகப்பெருமானை நினைத்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் காலையிலையும் மாலையிலையும் இரண்டு வேலையும் வந்து கந்தசஷ்டி கவசம் படிக்கணும் மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி முருகரை நினச்சி ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகான்னு சொல்லி நம்ம வந்து வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வேண்டுதல் வந்து சீக்கிரமாகவே நடக்கும் பூஜை அறையில் வந்து வள்ளி தெய்வியானையோடு இருக்கிற படம் வந்து நல்லா வச்சுக்கோங்க அதுக்கு வந்து நல்ல வாசமான பூ அப்படி இல்லை அப்படின்னா செகப்பு கலரில் உங்களுக்கு என்ன பூ கிடைக்குதோ அந்த பூவை வந்து வச்சு தீபம் ஏற்றி இனிப்பு சார்ந்த நெய்வேத்தியம் அவுள் இனிப்பு அவுள் வைக்கலாம் இல்லை திராட்சை இந்த மாதிரி ஏதாவது இனிப்பு சார்ந்த நெய்வேத்தியம் வச்சு முருகனுக்கு படையலாட்டம் வச்சு நம்ம சாமி கும்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து நல்லது இந்த இந்த மாதிரி விரத டைமில் பகலில் தூங்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க பகலில் வந்து கண்டிப்பாக தூங்கவே கூடாது அந்த தூங்காமல் இருக்கிறதுக்கு அந்த டைமில் என்னென்னலாம் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம் கந்தகுரு கவசம் படிக்கலாம் சண்முக கவசம் படிக்கலாம் அப்படி இல்லைன்னா வேல் மாறல் படிக்கலாம் அதுவும் இல்லையா ஒரு நோட் எடுத்து ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லி உங்களால் எவ்வளோ எழுத முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எழுதலாம் இதை எழுதும்போதும் சரி கந்தசஷ்டி கவசம் படிக்கும்போதும் சரி முருகரை நினச்சி படிக்கிறீங்க முருகரை நினச்சிட்டு எழுதுனீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது பகலில் யாரும் தூங்கக்கூடாது எப்பவும் போல தூங்கிக்கோங்க ஆனால் பகலில் வந்து கண்டிப்பாக வந்து தூங்காதீங்க இந்த விரதம் இருக்கிறதுனால என்னென்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை வரம் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த விரதம் இருக்கலாம் வீடு அமையல அப்படிங்கிறவங்க இந்த விரதம் இருக்கலாம் எனக்கு நிறைய உடம்புல பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த விரதம் இருக்கலாம் உங்களுக்கு என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலை வந்து க முருகரை வந்து மனசார வேண்டிக்கிட்டு வச்சுட்டு இந்த வேண்டுதல் படி இந்த விரதத்தை வந்து நீங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வேண்டுதல் வந்து கூடி சீக்கிரமே நிறைவேறும் அப்படிங்கிறத ஒவ்வொரு வருஷமும் காலங்காலமாக நம்பிக்கிட்டு வராங்க நீங்களும் இந்த நம்பிக்கையோட இந்த விரதத்தை இருங்க இந்த விரதத்தோட பலன் உங்களுக்கு கூடிய சீக்கிரமே கிடைக்கும் இந்த விரதம் வந்து நவம்பர் ரெண்டாம் தேதி ஆரம்பித்து நவம்பர் எட்டாம் தேதி தான் முடியுது முழுசாக ஏழு நாள் விரதம் இருந்து முருகனை வழிபட்டு பாருங்கள் நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கணும்னு சொல்லி நானும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிட்டு நீங்களும் விரதத்தை இருக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்